ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொல்லி வாய மூடல, போன வீடியோ தான் போயா டே வரப்போகுதுன்னு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஸோ போயா டே ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நம்ம சர்வரில் என்னென்னலாம் வருது எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு பிடிக்கல. ஸோ இந்த குளோவல் நல்லா இருக்குங்க, மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இருந்தாலும் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் ஈவெண்ட்ல எதனா விட்டாங்க அப்படின்னா தான் இந்த குளோவல் ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, ஸோ ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ ஓகே மக்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ போயா டே 2024 மூணு, ஸோ அதாவது 3 days 21 hours இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ளே மேட்சஸ் டு கெட் போயா பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் மேட்ச் விளையாடுறது மூலிமா உங்களுக்கு போயா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம சர்வருக்கு வரட்டும். ஸோ இன்னும் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன், இப்போதைக்கு வந்து அதர் சர்வருக்குள்ளே போய் ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? எப்படி எப்படிலாம் இருக்கும் இந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இருந்தாலும் இந்த ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நம்ம சர்வருக்கு வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் ரைட்டு மக்களே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஈவெண்ட் உள்ளே போன மிக்கிறது, ஓகேவா? போயா டே 2 அந்த மூணு நாளைக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது உள்ளே போன மிக்கிறது கீழே பொட்டி பொட்டியாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதாவது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா எதனா ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமண்ட் ராயல் வவுச்சர்ஸ் அந்த மாதிரி வந்து எதனா கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க மெயின் கான்செப்ட்டு. ஸோ கீழே பாயிண்ட் வந்து நீங்கள் போயா பாயிண்ட் ஏற்றணும், 12161 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டை எப்படி ஏற்றணும்னா, நீங்கள் பிஆர்ஓ இல்லை பிஆர் தான் நினைக்கிறேன், ஸோ நீங்கள் பிஆரே போங்க. ஸோ பிஆர் போனீங்கன்னா கீழே ஏறுது பாருங்கள், 6897 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் பிஆர் போயிட்டு வந்தோடனே எனக்கு பாயிண்ட் ஏறிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க பாயிண்ட்ஸை, ஓகேவா? நீங்கள் பிஆர் மேட்ச் விளையாடுறது மூலிமா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சிம்பிளான ஈவெண்ட் தான், டார்க் லைட் விசஸ் டார்க் ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் எத்தனை வருவாங்க. ஸோ வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன், ஸோ ரெடியாக இருங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம், ஓகேவா? ஸோ இது வந்தவொடனே நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளான ஈவெண்ட்டு, வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பயன்படுத்தி இந்த குளோவால் எடுத்துக்கங்க. இன்னும் பண்டல்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் போயா டே வந்தமிக்க நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே வேறு லெவல் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டு, என் கூடயே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளும் வீடியோஸ் போடுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும், ஓகேவா? ஸோ ஓகே மக்களே, என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆர்ட் போட்டுருங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர்.